இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டாக்குமெண்ட்ரியோட நேம் வந்து லிஃப்ட் லைக் எ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி. ஆக்சுவலாக சில டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்கும்போது நம்ம சம்டைம் வந்து ஜஸ்ட் ஓட்டி விட்டு ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். சில டாக்குமெண்ட்ரி எப்பவுமே வந்து டாக்குமெண்ட்ரினால எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படமோ இல்லை வந்து ஒரு நாலு சாங்கோ இல்லை வந்து காமெடியா உள்ள நுழைக்கிறதுக்கோ இல்லை பீப்பிளை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கோ வந்து இதில் வந்து சுத்தமாக செட் ஆகாது. அதனால தான் வந்து டாக்குமெண்ட்ரிக்குனே வந்து ஒரு தனிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே இருப்பாங்க. அதனால தான் அந்த டாக்குமெண்ட்ரிக்குனே வந்து தனியாக ஆஸ்கார்ல கூட அந்த அவார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ரிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா சில டாக்குமெண்ட்ரின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உண்மையாக ஏதாச்சும் நடந்திருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து பண்ணுவாங்க. அது எந்த இன்சிடென்ட்டாலும் நடக்கலாம், அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் இல்லை ஒரு மர்டர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதாச்சும் யாரோட ஒரு பயோபிக்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடந்தது எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி உள்ளதான் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு அப்போ உள்ள ஒரு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஏதாச்சும் டிவியில வந்து ஏதாச்சும் கிளிப்பிங்ஸ் இருந்தா அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உள்ளவங்கள்ட்ட வந்து அதை பத்தி ஒரு சஜஷன் கேட்டு இதெல்லாம் ஒரு கவரேஜா வந்து தான் வந்து டாக்குமெண்ட்ரி வந்து நான் பார்த்தது ஓவராலா வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து டாக்குமெண்ட்ரி வந்து நிறைய ஓடிடி டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார்ல இருக்கக்கூடிய நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற எல்லாம் நிறைய வந்து டாக்குமெண்ட்ரி வந்து அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த ஒரு பிளேயர்ஸ் இருப்பாங்க அவங்களோட டாக்குமெண்ட்ரி கூட எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து சம்டைம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தோணும், சில பேர் ஃபுல்லாக வந்து பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி நமக்கு எப்பவுமே வந்து ஒரு மைண்ட்ல வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரிங்கிறது எப்படின்னா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மைண்டுமே வரல, அது மாதிரி ஓட்டி விடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட தோணல, ஒன்றரை மணி நேரம் டாக்குமெண்ட்ரி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்கறதுக்காக வந்து அவ்வளோ ஒருத்தான டாக்குமெண்ட்ரி. நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய அவார்ட்ஸ் வந்து நாமினேட் ஆயிருக்கு. ஏன்னா இதில் உள்ள கண்டென்ட் அந்த மாதிரி, அதனால தான் வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு இது வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கு எல்லாத்துக்குமே. இது வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் எகிப்திலே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி. அதே மாதிரி எகிப்துல வந்து ஒரு அரேபியன் கேர்ள் அங்க உள்ள அரேபியர்கள் ஃபர்ஸ்டா வந்து எப்படி வந்து ஒலிம்பிக்ல போய் அந்த ஒரு மெடல் ஜெயிச்சாங்க அப்படின்றது. ஏன்னா அந்த அரபிக் கேர்ள் வந்து இதுவரையும் வந்து அந்த மாதிரி போய் நாமினேட் பண்ணி இந்த மாதிரி வின் பண்ணதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்து அரபிக் அவங்க அந்த ஒரு கம்யூனிட்டில இருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க எப்படி மெடல் வின் பண்ணாங்க, அந்த ட்ரைனிங் எப்படி நடந்துச்சு, அதோட ட்ரைனர் அது அவங்களோட ட்ரைனிங் எப்படிலாம் இருக்கும், ஸோ அவங்களோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ தத்துரமாட்டு இருக்காங்க. அதுலேயே வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து மொத்தம் 4 வருஷமா இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட ஜெபிபா ரமதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஒரு 13-14 வயசுல இருந்து ஒரு 18 வயசு வரையும் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து போயிட்டு இருக்கு. அப்பயில அந்த பொண்ணு வந்து 9 வயசுல வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வெயிட் லிப்டிங் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 13-14 வயசுல ஏஜ்லாம் வந்து சின்ன சின்னதாக அட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட யாருமே அங்கே அலோவ் பண்ணல, இந்த பொண்ணு மட்டும் தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கு. அந்த ட்ரைனர் வந்து ஒரு 75-80 ஏஜ் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷமா ட்ரைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 400 சின்ன சின்ன மெடல் கிட்ட வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த இதுல வந்து ஒரு 80 ஏஜ் 80-85 மேல இருக்கும் இந்த ஒரு டாக்குமெண்ட்ல அவரை வந்து மென்ஷன் பண்ணிருக்கப்ப. இந்த 4 வருஷம் அவரை மென்ஷன் பண்ணிருக்கப்ப ரொம்ப வயசானவர் இருப்பாரு, நுண்டி நுண்டி தான் நடப்பாரு. அந்த ஒரு ட்ரைனிங் இது எப்படி இருக்குன்னா ரோட்ல போகும்போது வந்து ஆப்போசிட்ல வந்து சும்மா ஒரு ஓப்பன் ஏரியாவா ஜிம் ஏரியா அப்படி இருந்தா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படி இருந்தா ஓப்பன் ஏரியாவா இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஒரு கேட்டு கூட இருக்குது. வெளில இருந்து பார்த்தா உள்ள என்னென்ன பண்றாங்க எல்லாமே தெரியும், அந்த லிஃப்ட் தூக்குறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒன்னு வெளில உள்ளவங்க வந்து ரொம்ப கலாச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, என்னடா அது பொண்ணுங்களை வச்சுட்டு இந்த மாதிரி லிஃப்ட்லாம் தூக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சமாளிச்சு இந்த பொண்ணை வந்து எவ்வளவு புஷ் பண்ணாரு. இந்த பொண்ணுனால அந்த அரபிக் கேர்ள்ஸ் அவங்களாம் எவ்வளவு இங்க ஜாயின் ஆனாங்க. எகிப்துல இருந்து ஒரு பொண்ணு அரபிக் சைட்ல இருந்து ஃபர்ஸ்டா போயிட்டு எப்படி அந்த மெடல் வாங்குச்சு, அதுலயே வந்து அந்த ஓவராலா வந்து மொத்தம் ஒரு 2 ஒலிம்பிக் சாம்பியன், அப்புறம் ஒரு வாட்டி வேர்ல்டு, அப்புறம் ஒரு பேன் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப், ஒரு 17 இந்த இவ்வளவு அவார்ட ஒரு பொண்ணு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு இதுல வந்து அவருக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து அங்க அப்படியே ட்ரைனரா வந்து ரெடி ஆகுது. ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை தான் வந்து இந்த ஒரு 4 வருஷமா எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ட்ரைனிங் இதை பார்க்கும் போதே வந்து நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. அவுட் சைட்ல போறவங்க வந்து இந்த கலாச்சிட்டு போறாங்க, அதுக்கப்புறம் அவுட் சைட் போறவங்க வந்து ரொம்ப ஏளனமா பாத்துட்டு போறாங்க, என்னடா அது பொம்பளை பிள்ளைங்க அந்த லிப்ட்லாம் தூக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல வந்து கல்ல இவரா தூக்கி போடுவாரு, சின்ன சின்ன பொருள் இவரா அவங்க காசை கலெக்ட் பண்ணி வந்து அந்த ஜிம் அந்த ஒரு வெயிட் தூக்குற மிஷின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு ஒரு சின்னதா ஒரு அங்கேயே ஒரு ரூம் மாதிரி கல் ரெடி பண்ணி உள்ள ஒரு டிவி வச்சு அந்த ஒலிம்பிக் நடக்கிறதெல்லாம் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு போட்டு கட்டுறாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காசு கலெக்ட் பண்ணி தான் வந்து அவங்களை வந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல நடக்கிற ஒரு ஸ்டேட் அந்த மாதிரி பக்கத்து பக்கத்துல உள்ள ஒரு காம்படிஷன் வந்து கூட்டு போறாங்க. சோ அங்க வந்து அந்த பொண்ணு வந்து 35, 43, 55 kg, 70 kg, 73 kg சொல்லிட்டு ஒன்னு ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்க அப்ரிசியேஷன் வாங்குறது அந்த ட்ரைனரோட ஒரு என்ஜாய்மெண்ட், அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பு கொடுக்கும் போது அவர் வந்து இது என்னோட 20 வருஷம் உழைப்புன்னு சொல்றது, அதெல்லாம் வந்து அது ராவா இருந்துச்சு. ஏன்னா 4 வருஷம் ஷூட் பண்ணிருக்கனால அவ்வளவு ராவா அவ்வளவு ஒரிஜினலா இருக்கு. இந்த இது பாக்கவே எவ்வளவு சீரீஸ் வந்து பாத்திருப்போம், எவ்வளவு படம் பாத்திருப்போம், பட் இது வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு மெடல் வந்து போடும் போது நமக்கே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. எவ்வளவு இதை வந்து கடந்து நம்ம போயிருப்போம், எவ்வளவு இன்ஸ்பிரன்ஸ் ஸ்டோரியை பார்த்தாலும் ஒரு எகிப்துல ஒரு கண்ட்ரிலே இருந்து ஒரு அரபிக் சைட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து வருது, அந்த பொண்ணு வந்தனால
நிறைய பொண்ணுங்க அதனால வந்து வராங்க அப்படின்னு சொல்லுங்க. இவர் வந்து ஸ்கூலுக்கு போய் சொல்றாரு, ஏன் வந்து பொண்ணுங்க எல்லாம் வந்து வீட்டுல வைக்கிறீங்க, எங்கள்கிட்ட அமுச்சு விடுங்க, நாங்க வந்து இந்த மாதிரி லிப்ட் இதெல்லாம் இருக்கு, நம்ம வந்து எகிப்துக்கு வந்து ஒரு ஒரு ஏன்னா நம்ம ஒரு ப்ரௌட் மூமெண்டா வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கஷ்டப்படுறது, அந்த பொண்ணுங்க வந்து பத்திரமா பாத்துக்கிறது, அவங்களை அப்ரிசியேஷன் பண்றது, அது மாதிரி வந்து அந்த ஒரு சாம்பியன்ஷிப்ல வெயிட் எல்லாம் தூக்கும் போது வந்து ஒரு இது பண்றது, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ண வைக்கிறது, அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த ரமதான் அவரோட ஒரு பேர்ல வந்து அதுக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. சோ ஓவராலா பார்த்தா இதை நான் ஸ்டோரியா வந்து சொல்ல முடியாது, நடந்த உண்மை கதை வந்து ஒரு 4 வருஷம் ஒரு பொண்ணோட கதையை வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு டைரக்ஷன் ஃபீல்ட்ல வந்து 4 வருஷம் அதை இது பண்ணி அந்த பொண்ணு ஏஜ் டிஃபரன்ஸ் கூட அவ்வளவு அழகா நம்ம ஆடியன்ஸ் வந்து ஏமாத்தாதமே அவ்வளவு சூப்பரா வந்து காட்டுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். லாஸ்ட்ல அந்த கிரவுண்ட் வந்து எந்தெந்த மாதிரி டெவலப் ஆச்சு, லாஸ்ட் வரையும் அந்த கிரவுண்ட் அப்படிதான் இருக்கும், அதுல கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் ஊத்தி அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிரவுண்ட் வந்து எப்படி இருக்கு, அத சின்ன சின்ன பொருள் அந்த கிரவுண்ட்ல எப்படி சேர்த்தாங்க, இவருக்கு எப்படி காசு வந்துச்சு, அதெல்லாம் வந்து அவ்வளவு அழகா நுணுக்கமா அவங்களை எப்படி சேஃபா கூட்டு போயிட்டு சேஃபா கூட்டு வந்தாங்க. அந்த லேடிஸ் பொண்ணுங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம பாத்துக்கணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அவங்களை நம்ம வெளியில கூட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஓவரால் இல்ல வந்து நல்லா கவர் பண்ணிருவாங்க. இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து இவ்வளவு 4 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்தனால்தான் வந்து இது ஏகப்பட்ட பிலிம் ஃபெஸ்டிவல் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா பாருங்க. 2-3 சீன்லாம் வந்து அந்த மெடல் கொடுக்குற சீன், அந்த ஒரு எகிப்தோட நேஷனல் ஆந்தம் பாடுறப்ப அந்த ஒரு சீனு, அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லுவாரு நான் ஒரு 90-95 ஏஜ்ல வந்து நான் இறந்து போயிருவேன்னு சொல்ற அந்த ஒரு சீனு, எப்போ எல்லா சீனுமே வந்து சில இடத்துல காமெடியும் செஞ்சிருப்பாங்க, சில இது எமோஷனாவும் டச் இருப்பாங்க, சில இது இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும். சோ இந்த இந்த இது உங்களுக்கு எங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, லிப்ட் லைக் அ கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த நெட்ஃபிளிக்ஸ் கேத்தமா இந்த ஒரு டைட்டில் பி எ கேப்டன் சொல்லிட்டு எதை நினைக்கிறேன், அந்த எகிப்து சைட்ல வந்து அந்த மாதிரி ஒரு நேம் வச்சிருக்காங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி. சோ நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. ஒரு புதுசா ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் ஆனமே கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாம ஒரு 1.5 மணி நேரம் கண்டிப்பா இந்த ஒரு இதை பாப்பீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தான் அந்த ராவா அந்த ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க.